கமலவேணி. என் பேர் நீதிராஜன். நான் புதூர் மார்க்கெட்டில் வந்து வெஜிடபிள் மார்ட் வச்சுருக்கேன். என் பேர் ரமேஷ். எனக்கு 46 வயசாகுது. நான் ஒரு 15 வருஷமாக ஆர்டர் பண்ணுறேன். என் பேர் ஜோசப். கான்ட்ரவர்ஷியல் க்வெஸ்சன், அவர்கிட்ட கேட்டுக்கங்க. கடை நடத்த விடுங்க. இந்த 10 வருஷமாக பார்க்குறோம் பிஜேபியில் என்ன ஒன்றும். இந்த பெட்ரோல் கேஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அடிப்படை எல்லாமே விலைவாசி கூடிருச்சு. ரொம்ப 10 வருஷம் இருந்துட்டாங்கல்ல, அடுத்த ஆட்சி மாற்றம் வரட்டும். சரி, மோடி வரவே வர முடியாது. மோடியோட முடிஞ்சது. மோடி பொய், வெறும் பொய், 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 பொய்யே பேசுகிறோம். இப்போ வளர்ந்துக்கிட்டு வருதுல்ல தீங்காட்சி, வளர்ந்து வருது. மோடி மோடி சரியில்லை. என்னுடைய ஒப்பீனியன் வந்து நெக்ஸ்ட்டு பிரதம முதலாக யார் வரணும் அப்படின்றத காட்டிலும் மோடி வர வேண்டாம், அவ்வளோதான். மோடி தான் ப்ரோ, மோடி தான். இல்லை இல்லை இல்லை, மோடி தான். இது மோஸ்ட் பவர்ஃபுல், மோடி தான். பிஜேபியில் ஒரு இது டிராபேக் அப்படின்னா அது தமிழ் கொஞ்சம் அழியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான் டிராபேக் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அனைத்து சமூகத்தோடையும் அண்ணன் தம்பி உறவோடு பழகிக்கிட்டு இருக்கோம். அதை கெடுக்க நினைக்கிறதுக்கு நரேந்திர மோடி 4 தடவை இல்லை 40 தடவை வந்தாலும் இந்த மண்ணினுடைய வாசனையை மாற்ற முடியாது. 10 வருஷம் மோடி நின்ட்டார், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகணும். அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துருவோம் மோடிக்கு. மோடி ரோடு வாக்கு சும்மா கை காட்டிட்டு போனார் சேட்டா. அண்ணாமலை சும்மா அட்வர்டைஸ்மெண்ட். அண்ணாமலை தட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட் ஐயா. அவர் பேசுறதே பொய் எல்லாமே. அதான் சொன்னார், அவர் வந்து கோட்டால வரமாட்டாரு, ஆனால் ஒரு சில இடத்துல கோட்டால வருவார். இங்கே வந்தால் என் மக்கள் என் யாத்திரைன்னு சொல்லிட்டு வர்றாரு. யாத்திரையில் சுற்றினார், அது வாயில் கூட வரமாட்டேங்குது, பெரிய விஷயமா இல்ல. என்ன சொல்லிட்டாரு இப்போ, நான் வந்து இங்கே வந்து என் மக்கள் இந்த மக்கள் மண்ணை நான் தான் காப்பாற்ற போகிறேன்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே கர்நாடகா போகிறாரு, நான் பியூர் கர்நாடகாவா என்னமோ ஒன்று சொல்கிறாரு. அங்கே ஒன்று சொல்கிறாரு, இங்கே ஒன்று சொல்கிறாரு. எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னார், அது தெரியுங்களா? எனக்கு ஹிந்தியே தெரியாதுன்னு. அங்கே போய் ஹிந்தி மே ஜாத்தாக தும் ஜாத்தாகங்கிறாரு. வாய் திறந்தாலே பொய். பொய்யின் இன்னொரு மறுபெயர் தான் அண்ணாமலை. ரோட் ஷோ நடத்தி அதை எதுக்கு பண்ணுறது? சும்மா பொய்யான ஃபேக்கு. பிஜேபியே வந்து ஃபேக்கு, ஃபேக்குங்கிறது தான். மோடியை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காமெடி பீஸ், அதுதான் உண்மை.